கல்விக்கென 24 மணி நேர தனி தொலைக்காட்சி வரும் 21 தேதி தொடங்கி வைக்கிறார் எடப்பாடி. தமிழக அரசு சார்பில் பள்ளி மாணவர்களுக்காக கல்வி தொலைக்காட்சி சேனல் தொடங்கப்படுகிறது. வருகிற 21 தேதி முதல் கல்வி தொலைக்காட்சி சேனல் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். கல்வி தொலைக்காட்சி சேனலில் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும். இதில் 15 விதமான கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகள் 8 மணி நேரம் ஒளிபரப்பப்படும். இந்த நிகழ்ச்சிகள் ஒரே நாளில் 2 முறைக்கு மேல் மறு ஒளிபரப்பு செய்யப்படும். இதன் மூலம் நிறைய மாணவர்கள் பள்ளி முடிந்த பிறகு கல்வி நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். அமெரிக்காவில் விஜயகாந்துக்கு நடக்கவிருக்கும் கிட்னி ஆபரேஷன். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த சில மாதங்களாகவே உடல்நலம் குன்றி சிகிச்சை எடுத்து வருகிறார். குறிப்பாக அவரது பார்வை மங்கள் பெரும் பிரச்சனையாக இருந்தது. இதற்காக சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கேப்டன் மேல் சிகிச்சைக்காக டிசம்பர் மத்தியில் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் நேற்று இரவு பரவிய செய்தி ஒன்றில் விஜயகாந்துக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடக்கவிருப்பதாகவும் அவரது உடல் ஏற்றுக்கொள்ளும் வகை குரூப்பை சேர்ந்த கிட்னி தற்போதுதான் கிடைத்துள்ளதாகவும் சிகிச்சை முடிந்து மார்ச் அல்லது ஏப்ரலில் தான் விஜயகாந்த் சென்னை வருவார் என்றும் தெரிவிக்கின்றனர். ஸ்டைலா வந்தா மட்டும் ஓட்டு கிடைச்சிடுமா? ரஜினியை தைரியமாக கலாய்த்த நடிகை ரோஜா. சும்மா ஸ்டைலா வந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சா மக்களோட ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு போற போக்குல ரஜினியையும் கமலையும் கலாய்ச்சிருக்காங்க நடிகையும் ஆந்திர எம்எல்ஏவுமான ரோஜா. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறவங்களை தான் மக்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சும்மா ஸ்டைலா வந்துட்டு போகலாம்னு நினைச்சா அது முடியாது அப்படின்னு அதிரடியா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தன்னோட துறை சார்ந்தவங்க அப்படின்னாலும் அதை பற்றி கொஞ்சமா அலட்டிக்காம ரோஜா இவ்வாறு கலாய்த்து பேட்டி அளித்திருக்காங்க. குறிப்பா ரஜினியோட உழைப்பாளி வீரா அப்படின்னு ரெண்டு படங்கள்ல ஜோடியா நடித்தவங்க நடிகை ரோஜா. திருவாரூர் தேர்தலுக்கு ஆப்பு, மனுவை ஏற்றது உச்ச நீதிமன்றம். திருவாரூர் தேர்தலுக்கு எதிரான வழக்கை விரைவில் விசாரிப்பதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. திருவாரூர் தேர்தலை ஒத்திவைக்க கோரும் டி ராஜா மாரிமுத்து மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. விசாரணை நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அரசியல் களத்தில் அதிர்ச்சி, திருவாரூரில் போட்டியிடுகிறார் பேபிமா தீபா. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா போட்டியிடுவது குறித்து வரும் 6 தேதி சேலத்தில் தெரிவிக்கப்படும் என அவரது கணவர் மாதவன் தெரிவித்துள்ளார். தொடரும் இழுபறி, திருவாரூர் தேர்தலை நடத்த முடியுமா முடியாதா, அறிக்கை அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. திருவாரூர் தொகுதியில் தேர்தல் நடத்த முடியுமா அல்லது முடியாதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இல்லாத இளமைக்கு என்ன செய்ய போகிறார் கமல்? இந்தியன் 2 நடிக்க இருக்கும் கமலஹாசன் இளமை முதுமை என 2 தோற்றங்களில் நடிக்கிறார். இதில் முதுமையான தோற்றத்தை கொண்டு வர ஹாலிவுட் கலைஞர்கள் வர உள்ளனர். இருக்கிற முதுமையை இன்னும் அதிகமா மேக்கப் போடுவீங்க, சரி இல்லாத இளமையை எப்படிடா கொண்டு வருவீங்க, டேய் பதில் சொல்லிட்டு போகடா அப்படின்னு நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வராங்க. அதிமுகவின் கோட்டையில் விழுது பெரும் ஓட்டை, வெடித்து கிளம்பும் எதிர்ப்புகள், மூச்சு திணறும் முதல்வர்கள். எப்போதும் தோல் கொடுக்கும் கோட்டையான கொங்கு வாக்கு வங்கியிலேயே இவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்தால் எப்படி தப்பி பிழைப்பது என்பதுதான் முதல்வர்கள் உள்ளிட்ட அமைச்சரவையின் பெரிய கேள்விக்குறியாகவும் வருத்தமாகவும் உள்ளது. இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் முக்கிய லக்கான் மத்திய அரசின் கையில் உள்ளது. மக்களுக்காக போராடினால் டெல்லியை பகைக்க வேண்டும், எனவே எதையும் சரி செய்ய முடியாமல் திணறுகிறார்கள் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும்.